Hi friends, good evening to everyone. நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் டு யூ நோ உங்களுக்கு தெரியுமா 6th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டம்ல இருந்து பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி கையில நோட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா சொல்ற டேட்டாஸ் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம் முன்னாடி ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். தென் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் அளவீடுகள். அளவீடுகள் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதில் சொல்லாத ரெண்டு டேட்டா புக்குள்ள இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா 1960 எஸ்ஐ யூனிட் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அவர் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு அலகுகள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1960. பன்னாட்டு அலகுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1971. நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது பன்னாட்டு அலகுகள் அதாவது எஸ்ஐ அலகுகளை மூணாக பிரிக்கலாம். அடிப்படை அலகுகள், வழி அலகுகள் மற்றும் துணை அலகுகள். புரியுதுங்களா? மூணாக பிரிக்கிறாங்க. 1-7 அடிப்படை அலகு, 2 துணை அலகு, 22 வழி அலகு. இந்த மாதிரி மூணாக பிரிக்கலாம். இந்த 7 அடிப்படை அலகு தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 2 துணை அலகு, தலக்கோணம், திண்மக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். தலக்கோணத்தின் அலகு ரேடியன், திண்மக்கோணத்தின் அலகு ஸ்டேடியன். இந்த 2 வழி அலகுகளையும் துணை அலகுகளையும் வழி அலகுகளாக மாற்றிருப்பாங்க 1995. இதுவும் முக்கியமான டேட்டா. இந்த எஸ்ஐ அலகு முறையில் இருக்க 7 அலகு தான் கீழே கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையின் அலகு கெல்வின், தொலைவின் அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், காலத்தின் அலகு வினாடி, பொருளின் அளவு மோல், நிறையின் அழகு கிலோகிராம், ஒளிச்சிறுவின் அழகு கேண்டிலா. இதை நம்ம ஃபஸ்ட் இதில் பார்த்துருப்போம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பன்மடங்குகள், துணை பன்மடங்குகள். அதாவது ஒரு யூனிட் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த யூனிட்டோட மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பன்மடங்கு, டிவிஷன் வேல்யூ எல்லாமே துணை பன்மடங்கு. இப்போ எக்ஸாம்பிள் மீட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மீட்டரோட கீழே உள்ள அழகு, மீட்டரை டிவைட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா சென்டிமீட்டர், மில்லி மீட்டர், இதெல்லாமே துணை பன்மடங்கு. அதே மீட்டரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிலோமீட்டர், மெகாமீட்டர், அந்த மாதிரி போச்சுன்னா அது பன்மடங்கு. துணை பன்மடங்கு அப்படின்னா மீடியம் வேல்யூலேருந்து டிவைட் பண்ணி வர்றது, பன்மடங்கு அப்படின்னா மீடியம் வேல்யூலேருந்து மல்டிப்ளை பண்ணி வர்றது. இதான் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா துணை பன்மடங்கு டெசி, சென்டி, மில்லி கொடுத்துருக்காங்க. அதே அப்படியே 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டெக்கா, 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹெக்டா, 1000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிலோமீட்டர். அவ்வளோதான். இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன் தான் நம்ம பன்மடங்கு துணை பன்மடங்குன்னு பார்த்துருப்போம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கொஸ்டின், மனித உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு எவ்வளவு. இது ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, 5.5 லிட்டர். இது ஆண்களின் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு, பெண்களின் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவு 4.5 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக 5 லிட்டர் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும், பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. அதாவது நிறையும் எடையும் எப்பொழுதும் நேர்த்தகவில் மட்டுமே அமையும், அதேபோல் நிறை எப்போதும் மாறாது, எடை வந்து மாறக்கூடியது. அதான் சொல்லியிருக்காங்க இதில். நிலவின் ஈர்ப்பு விசை பூமியின் ஈர்ப்பு விசையில் 1/6. ஸோ அதனால் ஒரு பொருள் பூமியில் இருக்கிறத விட நிலாவுக்கு போகிறப்போ 1/6 தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பூமியில் ஒருத்தரோட வெயிட்டு எடை 60 கிலோ அப்படின்னா நிலாவில் அவரோட எடை 10 கிலோ. ஆனால் நிறை எங்கேயுமே மாறாது. அதுதான் அந்த பாயிண்டில் சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், முற்காலத்தில் மக்கள் பயன்படுத்திய கடிகாரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய கடிகாரம், தரையில் நடப்பட்ட ஒரு குச்சி, ஒரு குச்சியோட நிழல் எங்கே விழுகுது, எவ்வளோ தூரம் விழுகுது அப்படின்றத வச்சு அந்த சாய்வு கோணத்தை வச்சு டைம் கணக்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திர துளையிடப்பட்ட பாத்திரத்தை தண்ணியில் மூழ்க வச்சு அது எவ்வளோ ஸ்லோவாக மூழ்குதோ அதை வச்சு டைம் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நவீன காலத்தில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மின்னணு கடிகாரம் மற்றும் நிறுத்து கடிகாரம். இந்த மின்னணு கடிகாரத்தில் பயன்படுத்தக்கூடிய அணு சிசிஎம் அணு, சிசிஎம் 132 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நோட் பண்ணிக்கோங்க, அது கேட்கலாம். மேலும் அறிவோம். தென் இந்த மேலும் அறிவோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொலைவை அளக்க பயன்படும் கருவி ஓடோமீட்டர். இது ஃபஸ்ட் க்வெஸ்சன் கேட்கலாம். செகண்ட் ஒன், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள். நம்ம யூஸ் பண்ணுற எஸ்ஐ அளவோட முன்னோடி. யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்களால் 1790, அதாவது 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், அதுக்கு அடுத்த வருஷம் உருவாக்கியிருப்பாங்க. தென் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16 வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 16 வில்லியம் பெட்வெல் ரெண்டு இம்பார்ட்டன்ட். தென் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த கம்பியோட நகல் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கிற தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் உள்ளது. ஸோ அந்த கம்பி எங்கே வைக்கப்பட்டிருக்கு? தென் இப்போ தேசிய இயற்பியல் ஆய்வகம் எங்கே இருக்குது? டெல்லி. இது ரெண்டுமே ஒன் வேர்டு. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா 1 கிலோகிராம் என்பது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கம்பி மீட்டர் எப்படியோ அதே மாதிரி பிரான்ஸில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சேம் அதே எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் 1889 நிறுவப்பட்ட. இது இம்பார்ட்டன்ட். பிளாட்டினம் இருடைய உலோக கலவையாலான தண்டின் நிறைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க.
தென் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால இந்தியாவின் வானியலாளர் அதாவது ஆஸ்ட்ராலஜிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, படகுல ஒருத்தவங்க செல்லும்போது கரை பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக இப்போ ட்ரெயின்லேயே போகிறப்போ ட்ரெயின் முன்னாடி போகும், மரங்கள் எல்லாமே பின்னாடி போகிற மாதிரி தெரியும். ஸோ அதை வச்சு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது கிழக்கிலிருந்து மேற்கா செல்லுது. ஸோ நட்சத்திரம் கிழக்கிலிருந்து மேற்கா போகிறதுனால பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது அப்படிங்கிறத அவர் அனுமானித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். தென் அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம். ஒரு இயக்கம் அலைவு இயக்கம் அதிர்வு இயக்கம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்குது. அலைவு இயக்கம் வேகமாக நடைபெற்றால் அதுவே அதிர்வு இயக்கம் எனப்படும். அதான் கீழே கொடுத்துருப்பாங்க, அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நம்ம அதை அதிர்வுறுதல் அழைக்கிறோம். ரெண்டு பேர் ரப்பர் பேண்டை ரெண்டு நண்பர் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு சென்டரில் இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது வேகமாக அலை வரும், அதை நம்ம அதிர்வுறுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தென் விசை வந்து ரெண்டு காரணியால் ஏற்படலாம், உயிருள்ள காரணி உயிரற்ற காரணி. இப்போ நம்ம புஷ் பண்ணி வரலாம், நம்ம ஒரு பொருளை புஷ் பண்ணி தள்ளுறோம் அப்படின்னா நம்ம உயிருள்ள காரணி, இல்லை காத்தடிக்கிறனால மரம் ஆளுது உயிருள்ள காரணி. உயிரற்ற காரணி அப்படின்னா மிஷினரி வச்சு மூவ் பண்ணுறோம், அதெல்லாம் உயிரற்ற காரணி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக சொல்லலாம். விசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடு விசை தொடா விசை, இழுத்தல் தள்ளுதல் இதெல்லாமே தொடு விசை. தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு காந்த விசை, ஒரு காந்தத்தை வச்சு இன்னொரு காந்தத்தை அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு காந்தத்தை வச்சு ஒரு இரும்பை அட்ராக்ட் பண்ணுறது, அதெல்லாம் தொடா விசை. அதே மாதிரி புவியீர்ப்பு விசை, பழங்கள் கீழே விழுகிறது, எல்லா பொருளுமே தரையை நோக்கி வர்றதுக்கான புவியீர்ப்பு விசை, அதெல்லாம் தொடா விசைக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட்டு இயக்கம். இயக்கத்தை மூணாக பிரிக்கிறாங்க, பாதையின் அடிப்படையில் பிரிக்கலாம், கால இடைவெளியின் அடிப்படையில் பிரிக்கலாம், சீரான வேகத்தின் அடிப்படையிலையும் பிரிக்கலாம். பாதையின் அடிப்படையில் நேர்கோட்டு இயக்கம், நேராக போனால் நேர்கோட்டு இயக்கம். செகண்ட் ஒன் வளைவு பாதை இயக்கம், வளைஞ்சு வளைஞ்சு போனால் வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதையாக இருந்தால் வட்ட இயக்கம். ஸோ வட்டப்பாதை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு சைக்கிளை ஒருத்தர் ரவுண்டாக ஓட்டுறாரு, வட்டப்பாதை இயக்கம். தற்சுழற்சி இயக்கம்னா மையத்தை நோக்கி மையத்தை பிடித்து கொண்டு சுழன்றால். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன் எடுத்துக்கலாம், தற்சுழற்சி இயக்கம். தென் அலைவு இயக்கம், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும் அலைவுற்றால் அது அலைவு இயக்கம் எனப்படும், சரிங்களா. தென் ஒழுங்கற்ற இயக்கம், ஒரு இயக்கம் ஒரு பாதையே இல்லாமல் போச்சு அப்படின்னா ஒழுங்கற்ற இயக்கம். தென் கால இடைவெளி அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். இப்போது கால ஒழுங்கு இயக்கம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒழுங்கான இயக்கம் நடைபெற்றால் கால ஒழுங்கு இயக்கம். கால ஒழுங்கற்ற இயக்கம்னா அந்த புயல் சுனாமி எல்லாம் வருது இல்லைங்களா, அது கால ஒழுங்கற்ற இயக்கம். இரவு பகல் வர்றது கால ஒழுங்கு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. சீரான வேகத்தின் அடிப்படையினா சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். அதாவது டைம் கூடுறப்போ ஸ்பீடும் கிராஜுவலாக கூடிச்சு அப்படின்னா சீரான இயக்கம். ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க 1 ஹவர், அடுத்த 1 ஹவர் 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, அடுத்த 1 ஹவர் 3 கிலோமீட்டர் தான் ஸ்பீடில் போகிறீங்க. பட் 1 ஹவர் டைம் சேமாக இருக்குது, பட் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, இதுக்கு பேர் வந்து சீரற்ற இயக்கம். தென் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும், அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும், ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது. அதாவது அலைவு இயக்கம் ஒரு ஊசல் கொண்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அலையில் காலம் வந்து சமமாக இருக்கும், அந்த அலைவு இயக்கம் அனைத்துமே காலம் கரெக்டாக இருக்கும், ஒழுங்கான காலத்தில் ஒழுங்கான அலைவை மேற்கொள்ளும். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களுமே அலைவு இயக்கமாக காணப்படாது. எக்ஸாம்பிள் கால ஒழுங்கு இயக்கம், இப்போ பூமி வந்து சூரியனை சுற்றி பூமி சுற்றி வருது இல்லைங்களா, அது கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அலைவு இயக்கம் கிடையாது, அலைவு இயக்கத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்குது ஒரு எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். பட் கால ஒழுங்கு இயக்கத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து திரும்ப கூட ஜாயின் பண்ணலாம். இது வந்து அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம், கால ஒழுங்கு அலைவு இயக்கத்துக்கு, சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன், குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை சீரான இயக்கம். ஸோ இதை நம்ம பின்னாடியே பார்த்தோம், ஒரே ஸ்பீடில் கிராஜுவல் ஸ்பீடில் போகிறது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. தென் ரோபோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோ அப்படிங்கிறது செக்கோஸ்லோவியா சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்கோஸ்லோவியா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து கொண்டு வந்திருப்பாங்க. அங்கே வந்து ரோபோ அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என்று பொருள், உத்தரவுக்கு படிந்த ஊழியர் அப்படின்னு சொல்லுவாங்க செக்கோஸ்லோவியாவில் ரோபோட் அப்படிங்கிற சொல்ல. இப்போ ரோபோஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகுது, கண் அறுவை சிகிச்சை, செஸ் விளாடுறதுல யூஸ் ஆகுது, 3D வியூவில் கொண்டு வர்றதுக்கு நிறையா பொருட்களை கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. இதை பார்த்திங்கனா ஃபியூச்சரில் சொல்லியிருக்காங்க, நல்ல செல்லை அழிக்காமல் புற்றுநோய் கட்டிகளை மற்றும் இரத்த செல்லில் அழிப்பதற்கு பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்காலத்தில் நம்ம இரத்தத்தில் உள்ள நல்ல செல்லை எதையுமே அழிக்காமல் புற்றுநோய் கட்டியால் பாதிக்கப்பட்ட செல்களை மற்றும் தனியாக எடுத்து அழிக்கிற தன்மை ரோபோட்டுகளால் முடியும், எதிர்காலத்தில் நானோ ரோபோட்டுகள் அதற்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கூல் புக் டேட்டா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள். பருப்பொருளின் நிலைகள் நமக்கு தெரிஞ்சு மூணு வகையில் காணப்படும்,
ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாலிட், லிக்யூட் அண்டு கேஸ், இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மூணு நிலையை தவிர எக்ஸ்ட்ரா ரெண்டு நிலைகள் காணப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிளாஸ்மா, இன்னொன்று பார்த்திங்கன்னா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நிலை வந்து இப்போ எக்ஸ்ட்ரா காணப்படுது. இந்த சாலிட்லேருந்து லிக்யூட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஐஸ் கட்டி அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா லிக்யூடாக மாறும், மறுபடியும் ஹீட் பண்ணோன்னா கேஸாக மாறும். ஸோ வாயு அதுக்கு மேலே அதை ஹீட் பண்ணணும், அதாவது அதி வெப்பப்படுத்தப்பட்ட வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியன் இப்போ இருக்குது இல்லைங்களா, சூரியனில் ஹீட் எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும், நம்ம நார்மலாக இருக்க ஹீட்டை விட ஹீட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பொருள் கிட்ட போக போக. அப்போது சூரியன் கிட்டே இருக்கிற பொருள் அதிவேக வெப்பநிலை, அதாவது அதிக வெப்பநிலையில் இருக்கும், அதனால் அங்கே இருக்கிற பொருள் மட்டும்தான் பிளாஸ்மா நிலையில் காணப்படும், இது நேச்சர். ஸோ அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டாக சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலப்பு பிளாஸ்மா நிலை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸில் வாங்க, கூல் பண்ணிங்க அப்படின்னா கேஸ் ஆகும், கேஸை கூல் பண்ணிங்க அப்படின்னா லிக்யூடாக மாறும், லிக்யூடை கூல் பண்ணிங்கன்னா ஐஸ் கட்டி, தண்ணியை கூல் பண்ணிங்க ஐஸ் கட்டி ஆகும், அதுக்கு மேலே அதை கூல் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் அதுதான் அதி குளிரூட்டப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ் ஐன்ஸ்டீன் கான்டென்சேட் அல்லது போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரியோஜெனிக் இன்ஜின் அப்படிங்கிறதுலாம் யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இவ்வகை கடுங்குளிர் முறையில் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு. பட் இதை கண்டுபிடிக்கப்பட்டது 1925, அதை உறுதி செஞ்ச ஆண்டு 1995. ஸோ 1925 1995 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், 70 வருஷம் ஆயிருக்கு இதை கண்டுபிடிச்சி உறுதி செய்கிறதுக்கு. கண்டுபிடிச்சவங்க சச்சேந்திரநாத் போஸ் அண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டன் ஸ்டேட் அப்படின்றது சொல்லுவாங்க அந்த நிலையை. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன், திட தேவம் வாயு பொருட்களில் காமனான நிலை. இப்போ திடப்பொருள் கல் எடுத்துக்கோங்க, ரெண்டு கல் ரெண்டு நோட்டு ஏதோ புக்கு நோட்டு திடப்பொருள், ரெண்டு திடப்பொருளில் ஒன்றோட வந்து தட்டுறப்போ என்ன ஆகும், ஒன்றில் ஒன்று மிக்ஸ் ஆகுமா, மிக்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா அது துகள்களுக்கு இடையில் கேப் இல்லை, கேப் இருந்தால் தான் மிக்ஸ் ஆகும். மிக குறைந்த இடைவெளி, மிக குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் உள்ள துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளன, எடுத்துக்காட்டு கல். இப்போ அதே இது வாட்டருக்குள்ளே ஒரு கல்லை போட்டிங்கன்னா என்னாகும், வாட்டருக்குள்ளே மூழ்கிறோம். ஏன் அப்படின்னா திரவத்தில் குறைந்த இடைவெளியுடன், திரவத்தில் இடைவெளி இருக்கும் பட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் லிக்யூடுக்குள்ளே நம்ம எதை போட்டாலும் மூழ்கிறோம். ஒரு ஆயிலுக்குள்ளே போடுங்க அப்படி இல்லை லிக்யூடுக்குள்ளே ஒரு கல் எடுத்து போடுங்க மூழ்கும், காரணம் அந்த இடைவெளி அதிகமாக இருக்குது. பட் அந்த இடைவெளி இருந்தாலும் நம்ம லிக்யூடையும் பார்க்க முடியும் சாலிடையும் பார்க்க முடியும். அதே வாயு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிக இடைவெளி. ஸோ வாயுவில் நம்ம ஃபுல் ஹியூமன் ஒரு மனுஷனே பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி போயிடலாம், பட் ஆனால் வாயுவை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அதில் இருக்க கேப் அதிகம், அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய பொருள்னாலும் மூவ் பண்ணி போகலாம். அதுதான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறாங்கன்னா காற்று. ஸோ அதிக நெருக்கத்தில் இருக்கிறது திண்மம், குறைந்த நெருக்கம் இடைவெளி கம்மியாக இருக்கிறது திரவம், இடைவெளி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வாயு. தென் இது முக்கியமான ஒன் வேர்ட், ஒரு துளி நீரில் ஏறக்குறைய 10^21 நீர் துளிகள் உள்ளன. ஒரு துளி நீரில் 10^21 ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணில் நம்ம வைக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஒரு புள்ளியில் 200,000 அதிகமான மாலிகூல்ஸ் மூலக்கூறுகள், மோர் தென் 2 lakhs 200,000 அதிகமான மூலக்கூறுகள் காணப்படுகின்றன. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு திண்மம் திரவம் வாயு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வாயுக்கள் நீர்மமாதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்மம் திரவமாக மாறுதல் உருகுதல் அப்படின்னு சொல்லுவோம், திரவம் வாயுவாக மாறுதல் ஆவியாதல், மறுபடியும் வாயு திரவமாச்சுன்னா குளிர்தல் அப்படின்னு சொல்லுவோம், திரவம் திண்மமாச்சுன்னா உறைதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பருப்பொருள். பருப்பொருளை ரெண்டு நிலையில் பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தூய பொருள் கலவை அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே தனிமமும் சேர்மமும் தூய பொருளுக்கு எக்ஸாம்பிள். தனிமம் என்பது ஒரே வகையான அணுக்களால் ஆனது, சேர்மம் அப்படிங்கிறதும் ஒரே வகையான தனிமங்களால் ஆனது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கலவையில் மட்டும்தான் பல்வேறு வகையான தனிமங்கள் பல்வேறு விகிதத்தில் அமைந்திருக்கும். ஸோ அதனால் அது பல கலவை, அதாவது ஒருபடித்தன கலவை பலபடித்தன கலவை அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. பட் தனிமம் சேர்மத்தை பொறுத்தவரை ரேஷியோ கரெக்டாக இருக்கும், ஒரே வகையான தனிமத்தால் ஆயிருக்கும், தனிமம் அப்படிங்கிறது ஒரே வகையான அணுக்களால் ஆயிருக்கும். வெவ்வேறு வகையான அணுக்கள் ஒரு விகிதமே இல்லாமல் விகிதமின்றி இணைந்திருப்பது தான் வந்து கலவை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், தங்கத்தின் தூய்மையை கேரட் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது. அதாவது இந்த 24 கேரட் அப்படிங்கிறது தங்கத்தோட பியூரிட்டி, கோல்டோட பியூரிட்டியை சொல்கிறது. 100% பியூர் கோல்டு அப்படின்னா 24 கேரட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 24 அப்படிங்கிறது 100% பியூர் கோல்டு. பட் பியூர் கோல்டை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, பியூர் கோல்டில் என்ன சொல்கிறது எந்த ஒரு ஆபரணங்களும் செய்ய முடியாது.
ஸோ அதனால தான் கோல்டில் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ப்ளஸ் காப்பர் ஆட் பண்ணுவாங்க. இந்த 22 கேரட் இருக்கு இல்லைங்களா, 24 கேரட்டில் 22 கேரட் கோல்டு, ரிமைனிங் வந்து காப்பர் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 22 கேரட் அப்படிங்கிறது தான் 100% கோல்டில் 91.6% கோல்டு இருக்கும். அதனால தான் 916 கேடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேடிஎம் அப்படிங்கிறது காட்மியத்தை மீன் பண்ணும். இந்த காட்மியம் கேஸ் வந்து யூஸ் பண்ணி தான் தங்கத்தை மெல்ட் பண்ணுவாங்க. அதுவும் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பேர்ன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த காட்மியம் கேஸால் கோல்டு ஸ்மித் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கேன்சர் வருது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்துச்சு ஊடால. ஸோ அதனால் இந்தியாவில் காட்மியம் கேஸ் யூஸ் பண்ணுறதை பேன் பண்ணிட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற 22 கேரட் தங்கம் அப்படிங்கிறது தான் 91.6% அதை தான் 916 கேடிஎம் அப்படின்னு சொல்லுவோம். தென் துணி துவைக்கும் இயந்திரத்தில் இந்த தத்துவத்தினை பயன்படுத்தி ஈர உடைகளிலிருந்து நீரினை வெளியேற்ற பயன்படும் முறைக்கு மைய விலக்கல் முறை. ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மைய விலக்கல் முறை இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அதாவது தத்துவத்தினை பயன்படுத்தி நீரினை வெளியேற்றும் முறை, அதாவது பிரித்தல் அப்படின்னு வந்துட்டாலே நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. பிரித்தல், இந்த பிரித்தல் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டாலே மைய விலக்கல் விசை, அதாவது ரத்தத்துலேருந்து பிளாஸ்மாவை பிரித்தெடுத்தல், துணியில் துளைச்சோம் என்ன ஆகும், துணியிலேருந்து டஸ்ட்டை பிரித்தெடுப்போம். ஸோ அது மாதிரி பிரித்தெடுத்தல் எல்லாத்துக்குமே பிரித்தல் அப்படின்னு வந்துட்டாலே மைய விளக்கு விசை தான் பயன்படும். இது ஒரு ஷார்ட் கட்மாக எடுத்துக்கோங்க. தென் பெரும்பாலான இல்லங்களில் நீர் உள்ள மாசுக்களை நீக்குவதற்கு நீரில் உள்ள நுண்கிருமிகள் புறவுதா கதிர்களை கொண்டு அழிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்டர் அப்படின்னு பார்த்துருப்போம், நீர் வடிகட்டிகள் வாட்டர் ஃபில்டர், அதில் வந்து புறவுதா கதிரை யூஸ் பண்ணி அதில் உள்ள கிருமிகள் எல்லாம் அழிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்வ வாட்டர், அதாவது மாசு கலந்த வாட்டரை நீக்கிறது சரிங்களா. மாசு உள்ள வாட்டர்லேருந்து மாசுக்களை நீக்கி நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது சுத்திகரித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுத்திகரித்த வாட்டர் தான் ஆர்வ வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். தாவர உலகம் அல்லது தாவரங்கள் வாழும் உலகம் பாட்டனி, நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரையில் வளரும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதோடய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 3 மீட்டரில் இருக்கும். நல்லா வளர்ந்த தாவரத்தில் 45 கிலோகிராம், அதாவது 45 kg வெயிட் உள்ள ஒரு பர்சன் அதில் நிற்க முடியும். அதாவது 8th to 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா 45 kg. ஸோ இந்த விக்டோரியா அமேசோனிக்கா அப்படிங்கிற பிளான்ட்டோட லீவ்ஸில் ஒரு 8th to 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் அது மேலே ஏறி நிற்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அதாவது தாவரங்களை வந்து ஃப்ளவர் அடிப்படையில் 2 பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூக்கும் தாவரம், பூவா தாவரம், அதாவது கிரிப்டோ கேம்ஸ் பெனரோ கேம்ஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இது ரெண்டுமே பூவின் அடிப்படையில் பிரிக்கப்படுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விதையின் அடிப்படையில் சீடு இருக்கு இல்லைங்களா, சீட்ஸ் அமைஞ்சிருக்கும் இடத்தை பொறுத்து பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா க்ளோஸ்டு சீட்ஸ், விதைகள்லாம் மூடி இருக்கும், மூடிய தாவரம் ஆஞ்சியோஸ்போம். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மூடிய விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு மா, திறந்த விதை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு சைக்கஸ். இதில் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உலகின் மிக நீளமான நதி, உலகின் மிக நீளமான நதி நைல் நதி, 6650 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6650 கிலோமீட்டர். ஸோ அது 6650 இந்தமாதிரி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். 6650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி, உலகின் நீளமான நதி நைல் நதி, இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதி. கங்கையோட லென்த்து 2525 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், தாமரை இலையின் காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் நீரில் மிதக்க உதவுகின்றன. ஸோ அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஸ்விம்மிங் ஃபூல் போகிறீங்க அப்படின்னா ஏர் பலூன், அது மேலே தான் வந்து ஒருத்தவங்க ஸ்விம் பண்ணுவாங்க தெரியாதவங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஏர் பலூன் அப்படிங்கிறது மிதக்கும். இந்த தாமரையோட இலை காம்பில் அந்த ஏர் கேப்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இலை காம்பு மிதக்குது, அதுக்கு மேலே இருக்க இலைகள் மிதந்துக்கிட்டு இருக்கு மேலே. ஸோ இலைகள் மிதக்கிறதுக்கு ரீசன் அந்த ஏர் ஸ்பேசஸ் இன் அந்த இலையோட காம்பில் இருக்க ஏர் ஸ்பேஸ்னால தான் இலை மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 470 மில்லியன் ஆண்டுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள், ஃபஸ்ட்டு நிலவாழ் தாவரம் மற்றதெல்லாம் ஃபஸ்ட்டு நீரில் தான் வாழ்கிற தாவரங்கள் உருவாயிருக்கும், அதுலேருந்து நிலத்துக்கு வரும். 470 மில்லியன் ஆண்டுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் என அழைக்கப்படுகின்றன. மாஸ் அண்டு லிவர் ஓட்ஸ், இது ரெண்டும் தான் ஃபஸ்ட்டு உருவான நிலவாழ் தாவரங்கள் எனப்படும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்குது. இதனால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் எந்த கண்ட்ரியில் இருக்குது, இந்த ஆக்சிஜன் தேவையில் எவ்வளோ கொடுக்குது, 50%, இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம். இந்த டேட்டா படி பார்த்திங்கன்னா 50%.
உலகின் ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது அமேசான் காடுகள். தென் அமெரிக்காவில் உள்ளது. இதை வந்து சாரி உலகின் நுரையீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் அமைந்துள்ள பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இது ராஜஸ்தான் மாநிலத்திலும் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் மற்றும் கிழக்கு பாகிஸ்தானிலும் இருந்துள்ளது. நமக்கு இம்பார்ட்டன்ட், ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது, இந்தியாவில் அமைந்துள்ள பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். தென் வளரும் பருவநிலையில் வேகமாக வளரக்கூடிய தாவரம்னா மூங்கில். அதான் இருக்கிறதுலே வேகமாக ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய தாவரம். நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட், அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை, அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை உலக வாழிட நாள், உலக வாழிட நாள் அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை, ஃபஸ்ட்டு மண்டே டென்த்து மந்த்து சரிங்களா. அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்ட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தென் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சிங்கப்பூரில் உள்ள ஜுராங் பறவைகள் பூங்கா. ஸோ அந்த ஜுராங் பறவைகள் பூங்கா எங்கே இருக்குது, எந்த கண்ட்ரியில் இருக்குதுன்னு கேட்கலாம். சிங்கப்பூர். அந்த பூங்காவில் பாதுகாக்கப்படும் பறவை, ஸ்பெஷலான பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்குயின். அந்த பென்குயின் கண்ணாடி கூண்டில் எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாதுகாக்கப்படுது, 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஸோ இது மூணுமே முக்கியமான பாயிண்ட். என்ன பறவை, அந்த பூங்காவோட பேர் என்ன, அந்த பூங்கா அமைந்திருக்கிற இடம் எவ்வளோ டிகிரி செல்சியஸ், இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் இதில். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விலங்கு பருவ மாறுபாட்டின் காரணமாக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு செல்றதை வலசை போதல். இதை வந்து ஆல்ரெடி பழைய ஓல்டு தமிழ் சிக்ஸ்த் புக்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த வலசை போதல் அப்படிங்கிற கான்செப்டை. ஸோ கோடியக்கரை, கூந்தன்குளம், வேடந்தாங்கல், இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. வேடந்தாங்கல், வேடந்தாங்கல்ன்றது காஞ்சிபுரம், கோடியக்கரை நாகப்பட்டினம், கூந்தங்குளம் திருநெல்வேலி. இது வந்து பார்த்திங்கன்னா வெடியே வெடிக்காத ஊர் அப்படிலாம் சிக்ஸ்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க, படித்தவங்க பார்த்துக்கோங்க. தென் எந்தெந்த எங்கெங்கிறது வருது அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க. சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. நிறையா நாட்டிலேருந்து வரும், பட் இது இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பாக்ஸில் இருக்கிறனால அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வகையான பறவைகளை வந்து வலசை போகும் பறவைகள் என அழைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த கங்காரு எலி. எப்பொழுதும் கங்காரு எலி நீர் அருந்துவதில்லை, அது உண்ணும் போது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொள்கிறது. அது சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்தே உணவு நீர் எடுத்துக்கிடுது அதிலிருந்து. இது தனியாக நீர் அருந்ததில்லை. நீர் இல்லாமல் அதிக நாள் வாழும் விலங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த கங்காரு எலி. நெக்ஸ்ட் ஒன், நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நமது மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. அடுத்த லெசன், நெக்ஸ்ட் ஒன், உடல் நலமும் சுகாதாரமும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ். தென் விட்டமின்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே. இதில் விட்டமின்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா, பி விட்டமினில் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கான கெமிக்கல் நேம் எல்லாமே நம்ம நல்லா படிச்சுக்கணும். ஸோ இதில் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அதனால் என்ன நோய் வரும், அதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா அதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட் பார்த்துக்கோங்க. தென் அதிகமான புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ், அது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன், சூரிய திரை பூச்சு அதாவது சன்ஸ்கிரீன் லோஷன். நம்ம தோலில் சன்ஸ்கிரீன் லோஷன் தடவுறதுனால விட்டமின் உற்பத்தியை 95% குறைக்கிறது. அதனால் விட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிகமான விட்டமின் சி உள்ளது. இப்போ டியும் சியும் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ விட்டமின் சி குறைவால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி, விட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய் ரிக்கட்ஸ். ஸ்கர்வி அப்படிங்கிறது ஈறுகளில் ரத்தம் வருதல் அப்படின்னு சொல்லுவாங்க. டி அப்படின்னா ரிக்கட்ஸ், எலும்புருக்கி நோய், எலும்புகளை பாதிக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து தாது உப்புக்கள் அதோடய பணிகள். மெயினான தாது உப்பு கால்சியம், பாஸ்பரஸ், அயோடின், இரும்பு, இதெல்லாம் மெயினான தாது உப்பு ஃபார் நம்ம உடம்புல இருக்க ஃபங்க்ஷனுக்கு. இப்போ வலுவான எலும்பு மற்றும் பற்கள், ரத்தம் உறைதல், இது எல்லாத்துக்குமே கால்சியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எலும்பு எல்லாமே கால்சியத்தால் ஆனது. தென் அது மாதிரி வலுவான எலும்புகள், பற்கள், பற்கள் எல்லாம் பாஸ்பரஸ், பாஸ்பேட் அப்படின்னு பார்த்துருப்போம், பாஸ்பரஸால் ஆனது. தென் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி அயோடின். அயோடின் பற்றாக்குறையினால் தைராய்டு ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சியை இரும்பு சத்து பாதிக்கும். இரும்பு சத்து குறைபாட்டினால் இந்த ஹீமோக்ளோபின் உற்பத்தியை பாதிக்கும், மூளை வளர்ச்சியை பாதிக்கும், இந்த மாதிரி நோய்கள் ஏற்படும். ஸோ இப்போ எலும்புனாலே கால்சியம், பல்லு பற்கள் சம்மந்தப்பட்டது வந்தாலே பாஸ்பரஸ் தான் மெயின், தைராய்டுனா அயோடின், ஹீமோக்ளோபின் அப்படின்னா இரும்பு சத்து. ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறத ஹீம் குளோப் அப்படின்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஒரு ஹீமை சுற்றி 4 குளோப் இருக்கும், அதை ஹீம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இரும்பை குறிக்கும்.
குளோப் அப்படிங்கிறது புரோட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினோட ஸ்ட்ரக்சரில் பார்ப்போம். பட் ஹீமோக்ளோபின் நம்ம இங்கே அஃபெக்ட் பண்ணுறது இரும்பு சத்து. நெக்ஸ்ட் ஒன், முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள், விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து, புரதம், இதெல்லாமே முருங்கை இலையில் அமைஞ்சிருக்குது. தென் உலகளவில் 80% முருங்கை இலை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. முருங்கை இலைகளை பெரும்பாலும் இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளாக சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளாகும். ஸோ நம்மகிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறவங்க அவங்களாம். 80% ஆஃப் இந்த முருங்கை இலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. தென் சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கின்றனர். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க உடல் எடையை கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் 14.4 மில்லியன் இது கேட்க சான்ஸ் இருக்குது குழந்தைகள் பருமனாக உள்ளனர். இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக உலகளவில் 2வது இடம் வகிக்கிறது. எப்போவுமே சீனாவுக்கு அடுத்து இந்தியா தான், மக்கள் தொகையாக இருந்தாலும் சரி பருமனாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் தாது உப்புக்கள் நம்ம பார்த்தோம். அந்த தாது உப்புக்கள் என்ன எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துருந்தோம், அதனால் வர நோய்கள். இப்போ கால்சியமுக்கு நம்ம மெயினாக பார்த்தது எலும்பு பார்த்தோம். ஸோ எலும்புகளை அஃபெக்ட் பண்ணுறது ரிக்கெட்ஸ். இதுக்கு நம்ம அப்போ என்ன பார்த்தோம், விட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய். அதே மாதிரி பாஸ்பரஸ் ஆஸ்ட்ரியோ மலேசியா, பாஸ்பரஸ் நம்ம பல்லுக்கும் பார்த்தோம் எலும்புக்கும் வருது ஆஸ்ட்ரியோ மலேசியா. தென் அயோடின் குறைவால் தைராய்டு ஏற்படும், குழந்தைகளுக்கு வந்து கிரிட்டினிசம் அப்படிங்கிற ஒரு நோய் ஏற்படும். தென் இரும்பு சத்து குறைவால் இரத்த சோகை, ஹீமோக்ளோபின் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். நுண்ணுயிரிகள் 4 முக்கிய பிரிவாக இருக்கும், பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, பூஞ்சை. இந்த 4 நுண்ணுயிரினால நோய்கள் பரவும். இந்த நோய்களை பரப்பும் காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்டீரியா, வைரஸ் புரோட்டோசோவா, பூஞ்சை. இந்த 4 நுண்ணுயிரிகளால் பரவும் நோய்களுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து இந்த தனி கிளாஸில் பார்க்கலாம். ஃபுல்லாக தனித்தனி ஷார்ட்கட் ஒவ்வொன்றுக்கும். இந்த நோய் என்பது உடலின் நோய் யூக்கிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளின் வெளிப்பாட்டில் ஏற்படும் தொகுப்பு. நோய் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம், நம்ம உடம்புல டெம்பரேச்சர் கூடலாம், ஏதாவது ஒரு நம்ம நார்மல் லைஃப்லேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும், அதோடய வெளிப்பாடு தான் வந்து நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. முரண்பாடு அல்லது கோளாறு அப்படின்னு சொல்லலாம் தான் சொல்லியிருக்காங்க அதில். நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியா நோய்கள், காலரா, நிம்மோனியா, டெட்டனஸ், காச நோய், டைபாய்டு. ஸோ இது இந்த நோய்களை மட்டும் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டு படிச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் கிளாஸ் அப்படின்னு தனியாக போய்கிட்டு இருக்கு நம்ம இதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது கண்டிப்பாக. இந்த நோய்களோட ஃபஸ்ட் லெட்டர்லாம் வச்சு அது ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். பாக்டீரியாவுக்கு ஒன்று, வைரஸ்க்கு ஒன்று. இப்போதைக்கு பாக்டீரியாவில் ஏற்படும் நோய் காலரா, வயிற்றுப்போக்கினால் ஏற்படும் அசுத்தமான நீர் அதுக்கு காரணம். நிம்மோனியா வந்து இருமல், தும்மல், காய்ச்சல் அந்த மாதிரி ஏற்படுறது. டெட்டனஸ் பாக்டீரியாவில் தாக்கப்பட்ட நோய் கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் காச நோய் இருமல், டிபின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் வர்றது டிபி. தென் டைபாய்டு காய்ச்சல், அசுத்தமான உணவு அல்லது நீர் இதனால் ஏற்படுறது டைபாய்டு காய்ச்சல். தென் வைரஸினால் ஏற்படும் நோய்களை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அழிப்பதற்கு முன் நோயின் அறிகுறிகளை வைத்து குணப்படுத்த முடியும். நுண்ணுயிரி கொல்லிகளால் வைரஸின் தாக்கத்தை அழிக்க முடியாது. என்ன சொல்ல வர்றாங்க, வைரஸ் நோயை உடல் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பட்டு அழிப்பதற்கு முன் நோயின் அறிகுறிகளை வச்சே குணப்படுத்த முடியும், ஆனால் நுண்ணுயிரி கொல்லிகளால் வைரஸின் தாக்கத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி வைரஸ் வந்து உடலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உயிரற்றதாகவும் உடலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் உயிருள்ளதாகவே மாறும். ஸோ நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வந்து செயல்பட்டு அழிக்கிறதுக்கு முன்னாடி அதை அறிகுறியை வச்சே நம்ம குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாயிண்டில். நெக்ஸ்ட்டு கணினி ஒரு அறிமுகம். 19வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணித பேராசிரியர், ஆக்சுவலாக அவர் வந்து மேக்ஸ் டீச்சர் தான், சார்லஸ் பாப்பேஜ். அவர் பகுப்பாய்வு பொறியை, அதாவது அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பகுப்பாய்வு பொறியை வடிவமைத்தார். எனவே கணினியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இதில் என்ன குவெஸ்டின்லாம் கேட்கலாம், சார்லஸ் பாப்பேஜ் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர், 19வது நூற்றாண்டு. சார்லஸ் பாப்பேஜ் மேக்ஸ் டீச்சர், எந்த அதாவது எந்த என்ன பேராசிரியர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அவர் கண்டுபிடித்த கணினி அனலாக் கம்ப்யூட்டர், பகுப்பாய்வு கணினி, பகுப்பாய்வு பொறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர் வந்து கணினியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ இதே அடுத்த ஸ்லைடில் பாருங்கள். அதே மாதிரி அகஸ்டா அடா லவ்லேஸ், அகஸ்டா அடா லவ்லேஸ் என்பவர் கணித செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை வடிவமைத்ததால், அவர் வந்து எதை வடிவமைச்சார், அனலாக் கம்ப்யூட்டர். இவர் கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை வடிவமைத்ததால் முதல் கணினி நிரலர், அதாவது ப்ரோக்ராமர். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர் யாருன்னு கேட்டாங்கன்னா அகஸ்டா அடா லவ்லேஸ், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சார்லஸ் பாப்பேஜ். ஸோ இது ரெண்டு தான் இதில் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்ததை நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 6th, 2nd term, 3rd term அண்டு சோசியல் எல்லாமே நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.